வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுடன். உங்களுடன் நான் மதிவதனி குமார். சர்வதேசத்திலும் உள்ள தமிழ் உறவுகளை குளோபல் டிவி நூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலம் நாளை முதல் ஆரம்பமாகும் சாத்தியம். வறட்சியினால் 350,000 அதிகமானோர் பாதிப்பு. அத்துரலிய ரத்தினத்தேரர் தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டம். பயங்கரவாதி முகமது ஷஹ்ரானுக்கு நிதியுதவி வழங்கிய பொறியியலாளர் திகிவிலையில் கைது. அருவக்காடு கழிவகற்றல் திட்டம் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி மீறப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. உலகக்கிண கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு 331 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது பங்களாதேஷ் அணி. இனி விரிவான செய்திகள். அவசர மருத்துவ சேவை வைத்திய நிபுணர்கள் கற்கை நிலையத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அவசர மருத்துவ சேவை வைத்திய நிபுணர்கள் கற்கை நிலையத்தின் ஆரம்ப நிகழ்வு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிலையத்தின் புதிய இணையதளமும் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விசேட வைத்திய நிபுணர்கள், தாதியர்கள், பயிலுனர் தாதியர் போன்ற அனைவரினதும் அர்ப்பணிப்பு காரணமாகவே இன்று இலவச மருந்து சேவைக்கு சிறந்த பெயர் நாமம் கிடைத்துள்ளது. அரசாங்கத்தினால் வளங்களை வழங்க முடியும், அத்துடன் மனித வளத்தையும் வழங்க முடியும். எனினும் அதிக அளவிலான வைத்தியர்கள் வெளிநாடுகளில் சேவை புரிகின்றமை மற்றும் தாதியர்கள் வெளிநாடு செல்வதால் சுகாதார சேவைக்கு போதுமான ஊழியர்களை பூர்த்தி செய்ய முடியாமல் போகின்றது. யாழ்ப்பாணத்தில் இன்று 4,500 சமூர்த்தி பயனாளிகளுக்கு சமூர்த்தி நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கம்பெரிய திட்டத்தின் கீழ் இந்த வருடத்தில் 4,000 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படுகின்றது. தற்போது நாம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தை அமைத்து வருகின்றோம். பலாலி விமான நிலையத்தை அமைப்பதற்கு 2,500 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. இந்தியாவின் நிதியுதவியை பெற்றுக்கொண்டு காங்கிசந்துறை துறைமுகத்தை புனரமைக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்திற்கு நீர் வழங்கும் திட்டமும் இடம்பெறுகின்றது. அத்துடன் வீடுகளை அமைப்பதற்காகவும் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் பாடசாலைகளின் அபிவிருத்தி உள்ளிட்ட பாரிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சமூர்த்தி அட்டை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் 4,500 பேருக்கு சமூர்த்தி அட்டைகள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2018 தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சமூர்த்தி அட்டைகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் வறட்சியினால் 350,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் கிழக்கு மாகாணத்தில் 80,000 மாணவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் வாழ்வாதாரத்தையும் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இழுப்பையடி சேனை, கரடையனாறு, வேப்பவட்டுமான், கார்மலை போன்ற பகுதிகளில் தற்போது மாடுகள் இறந்து வருவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். வறட்சியினால் மாடுகளுக்கு மேய்ச்சலுக்குரிய புல் மற்றும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமை காரணமாக மாடுகள் இறப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர். 3வது மாதம் மழை பெஞ்சதுக்கு இன்னும் மழை இந்த பகுதியில் மழை இல்லை. சாப்பிட்டு மாட்டுல பால் கறந்தெடுக்கலாது. அதுல கண்டுக்கு கூட குடிக்கிற அளவுக்கு மாட்டுல பால் இல்லை. இந்த பகுதியில குளம் இல்ல. இந்த சின்ன அருவிகள்ல ஓடியார கொள்ள தண்ணியில தான் இந்த மாடுகள் குடிக்குது. இவரும் வந்து பாக்குறதும் கிடையாது. பெரிய மேடை போட்டெல்லாம் கிடைச்சா கால் வளர்ப்பு திட்டம் இப்படி அழியாது. இப்ப எதுவுமே கிடையாது. இதனால் மாடுகளிடமிருந்து பால் கறப்பதை கால்நடை வளர்ப்பாளர்கள் தவிர்த்து வருகின்றனர். செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 500 கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். தற்பொழுது இப்போ பால் வருமானமும் இல்லை, பால் கறப்பதும் இல்லை. இப்போ அந்த சூழ்நிலையிலே கால்நடை பண்ணையாளர்களுடைய வருமானம் இழந்து கொண்டு போகின்றது. கடந்த காலத்தில்
2,000-2,500 லிட்டர் பால் வந்தது. இப்போது அது இல்லை, 10-45 லிட்டர் பால் தான் வருது. கடந்த காலத்தில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் மாடுகள் இருந்த நிலையில் தற்போது வறட்சியினால் மாடுகளுக்கான உணவு மற்றும் நீர் இல்லாமையினால் இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர். தற்போது நிலவும் வறட்சியினால் விவசாய செய்கையும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை கரவாகு கண்டத்தில் சுமார் 400 ஏக்கர் வேளாண்மை செய்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அப்படியே கலருது, இந்த வட்டோட கலருது சொல்லுவாங்க. காரணம் இதில் இந்த வேறு ஒன்றும் ஊன்று இல்லை. இந்த வேறு ஊன்றுனா தான் இது ஒன்று வளம் கொளிக்கிற மண். இது வந்து நாங்கள் பசலையே போட தேவையில்லை. நீர் பற்றாக்குறை மற்றும் நீர் முகாமைத்துவம் சரியான முறையிலும் நடைமுறைப்படுத்தாமையினால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். மிச்சம் கடன் பட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வெள்ளா செஞ்சு நாங்கள் இப்போ கட்டில் கறி கறிக்கு நிற்க கட்ட மாதிரிக்குது. நாங்கள் மிச்சம் கஷ்டப்படுவோம், நாங்கள் ஒரு வேலைகள். இது ஆரம்பத்திலேயே எங்களை செய்ய வேணாமன்றிருந்தால் நாங்கள் செய்யாமல் விட்டுருப்போம். இப்போ செய்ய சொல்லி போட்டு விவசாயிகளை நஷ்டப்படுத்தி இன்னும் 2-1 நாளில் நாங்கள் நீர் பாய்ச்சாமல் விட்டால் இந்த வயல் அனைத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய நிலம் உண்டே. இப்போ 1 மாத பயிர் செத்து போயிது. இப்போ இதுக்கு தண்ணி இல்லாண்டி அழிச்சானா நாங்கள் விட்டு போட்டு போகிறோம். இதுக்கு நஷ்டப்படுது தாராரு எங்களுக்கு ஓடுறதா, அந்த இன்ஜினியர் தாரதா, அந்த ஓடர் பணி நாங்கள் செய்தாரு, எங்களுக்கு தண்ணி தரணும். இந்த காரிவு கண்டமின் இந்த கப்பலில் வெட்டி இருந்தாங்களே கல்லறிக்கல் அதில் இருந்து தொடர்ந்து எங்களுக்கு இந்த தண்ணியை தருமாற உங்களோட தாய்மிடம் கேட்டுக்கொள்ளுவோம். இந்த குளத்து பாய்ச்சலுக்கு நாங்கள் புலவுக்கு அத்தவணப்படுவோம். இதேவேளை குடிநீர் பற்றாக்குறையினால் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிறுவள்ளிபுரம், நேருபுரம், காஞ்சரங்குடா, தங்கவேலாயுதபுரம், மண்டான ஆகிய பிரதேசங்கள் வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். சாகாமம் குளம் வற்றியுள்ளதால் இந்த பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்த குடிநீர் தடைப்பட்டுள்ளதாகவும் இதனால் குடிநீரை பெற்றுக்கொள்ள பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். பலமையா தண்ணீர் குளம் எல்லாம் பத்தி போயிது, வறட்சியால் எல்லாம் பத்தி போயிது, பைப் லைன் தாறு அதுக்கு இப்போ முட்டாக நண்டுது. 2-3 நாளைக்கு ஒரு கதை பவுச்சர் வந்து தண்ணி கிடைக்கும். போதுமான மட்டும் எங்களுக்கு தண்ணி இல்லை. 1 நாளைக்கு 2 குடம் தண்ணி எடுத்தா 6-5 பேர் இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கே எல்லாமே இருக்கு அந்த தண்ணி. பருவ பயிற்சி காலம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ள போதிலும் இந்த பகுதிகளில் மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகின்றது. அதனால் வறட்சியினால் இந்த மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைய நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 40% வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்னதேரர் தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு முன்பாக அத்துரலிய ரத்னதேரரின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கின்றது. பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ குழாத்தினர் தேரரின் உடல்நிலையை நேற்றிரவு பரிசோதித்தனர். இன்று காலை முதல் மகா சங்கத்தினர், அரசியல் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ரத்னதேரரை சந்திப்பதற்காக இன்று சென்றிருந்தனர். அரசாங்கத்தில் பதவி வகிக்கும் சிலரை அந்த பதவிகளிலிருந்து நீக்குமாறு கோரி அத்துரலிய ரத்னதேரர் கடந்த 31ஆம் தேதி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். தமிழ் மக்கள் பேரவையின் மத்திய குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. ஆனால் இன்றைய நிலைமை எங்களால் ஆராயப்பட்டது. இந்த மாதிரியான நிலைமையிலே தமிழ் மக்களினுடைய வருங்காலம்
எவ்வாறு முஸ்லீம் மக்களோடு தொடர்புடையது, சம்பந்தப்பட்டது, சிறுபான்மையினருக்கு எதிரான அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறானது என்று பல விஷயங்களும் நாங்கள் இன்று கருத்துக்கள் பரிமாறி இருந்தோம். பொதுவாக இந்த ஒரு நிலையை அரசாங்கம் பாவித்து தமிழ் மக்களுக்கு இடர்களை விளைவிப்பதை நாங்கள் கண்டித்தோம். அதே நேரத்திலே அடுத்து செய்ய வேண்டிய பல நடவடிக்கைகளை பற்றியும் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். முக்கியமாக இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் எந்த அளவுக்கு எங்களுக்கு வருங்காலத்தில் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடும், அதற்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். இந்திய புலனாய்வு பிரிவும் வேறு வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளும் பல தடவை எச்சரிக்கை செய்த போதும் அரசு எந்த முன்பாதுகாப்பு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. முஸ்லீம் மக்களில் ஒரு சிறிய பிரிவினரே இவ்வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். பெரும்பான்மை முஸ்லீம்கள் இக்கொலைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில நாட்களிலேயே முஸ்லீம்களின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. அழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீது போதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அரசின் இந்த செயற்பாடுகளையும் தமிழ் மக்கள் பேரவையினராகிய நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். முறையான விசாரணைகளை நடாத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என இந்த இடத்தில் நாங்கள் கோருகின்றோம். தமிழ் மக்கள் இன்னொரு சகதேசிய இனமாக இருக்கின்ற முஸ்லீம் மக்களினுடைய நலன்களில் எப்போதும் அக்கறையாக இருப்போம் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்றோம். அம்பாறை அட்டாளிச்சேனை பகுதியில் நேற்று நடைபெற்ற இப்தார் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் நசீர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். முஸ்லீம்களினுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தில் இன்று நேற்றிரவு புதிதாக ஒரு விடயம், தபாய் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் வந்திருக்கின்றது. வர்த்தமானியாக பதிவாக வெளியிடப்பட்டது. அது அப்படியாக இந்த அரசும் இந்த அரசாங்கமும் அமைச்சர்களும் அவ்வாறாக அந்த வர்த்தமானியை வெளியாட்டியிருந்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த அரசை விட்டு நாங்கள் வெளியிடுங்குவதற்கு, என்னுடைய குறிப்பாக என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இது சம்பந்தமாக இன்னமும் பேச வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தோடு இருப்பதா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இலங்கைக்கு பயணிப்பதற்கு எதிர்பார்த்திருந்தால் அதனை பிற்போடுமாறு ஐக்கிய அரபு ராஜ்யம் தமது பிரிஜிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சின் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் இலங்கை தூதரகத்தின் டுவிட்டர் பதிவை மேற்கோள் காட்டி கல்ஃப் நியூஸ் இணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை எதிர்வரும் 10 திகதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளதாக அந்த குழு தெரிவிக்கின்றது. தாக்குதல் தொடர்பான சாட்சி விசாரணை கடந்த 31 திகதி நிறைவடைந்ததாக தெரிவுக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினரின் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன. முகமது சஹரானின் பள்ளிவாசலை நிர்மாணித்த பொறியியலாளர் ஒருவர் தேவலை கவுடான பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு கிடைத்த தகவலுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர் 5 வருடங்கள் கனடாவிலும் 10 வருடங்கள் சவுதி அரேபியாவிலும் வாழ்ந்துள்ளமை விசாரணைகளூடாக தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த இவர் கனேடிய பிரஜா உரிமையும் கொண்டுள்ளார். சந்தேக நபர் திருமணத்தின் பின்னர் தேவலைக்கு சென்றுள்ளமை தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக போலீசார் கூறினர். ராணுவ புலனாய்வு பிரிவின் மேஜர் என தம்மை அடையாளப்படுத்திய சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவை லட்சபத்திய பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கடும் போக்குவாத சிந்தனையுடையவர் என சந்தேகிப்பதாக போலீசார் கூறினர். நிசார் முகமது எனும் பெயருடைய இந்த சந்தேக நபர் மேஜர் ஜோன் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் போலீஸ் திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 10 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தாக்குதல்கள் தொடர்பிலும் வெவ்வேறாக குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். தடை செய்யப்பட்ட தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பின் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் 89 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேர் பெண்களாவர். போதனைகள் நிகழ்த்திய 23 சந்தேக நபர்களும் இவர்களில் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதனைத் தவிர மேலும் பெண்கள் இருவர் உட்பட 23 சந்தேக நபர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் அறுவக்காடு கழிவகற்றல் திட்டம் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக புத்தளத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள், இந்த குப்பையை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போமாக இருந்தால் மீள் சுழற்சி செய்துதான் நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை அன்றைய தினம் தந்திருந்தார்கள். 21 தேதி நாட்டில் நடந்த இந்த சம்பவம், அதன் பின்பு அவசரகால சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன. சென்ற 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குளியாப்பிட்டி பிரதேச சபையில் இருக்கக்கூடிய குப்பைகளை யாவரும் அறியாமல் மறைமுகமாக அந்த குப்பைகளை அந்த அறுவக்காட்டு பிரதேசத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்து அங்கே கொண்டு வந்து அந்த குப்பைகளை கொட்டினார்கள். அதற்கு வனாத்துவில்லு பிரதேச சபை உறுப்பினர்களும் பிரதேச சபை தலைவர் அவர்களும் அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தாலும் கூட போலீஸ் பாதுகாப்புடன் அந்த குப்பைகளை அங்கே எவ்விதமான மீள் சுழற்சி செய்யாமல் அந்த குப்பைகளை அங்கே கொண்டு வந்து அவர்கள் கொட்டியதை யாவரும் அறிவீர்கள். அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அவர்கள் இப்படியான ஒரு செயலை செய்வார் என்று நாங்கள் யாவரும் அறிந்திருக்கவே இல்லை. கடந்த வாரம் குளியாப்பிட்டிய இந்த மாவட்டத்துக்கு புத்தள மாவட்டத்துக்கு வெளிமாவட்ட மாவட்ட பிரதேசத்திலிருந்து குளியாப்பிட்டிய நகர சபையிலிருந்து குப்பைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. குளியாப்பிட்டிய நகர சபைக்கு சொந்தமான டிப்பர் வாகனம் ஒன்றின் மூலமாகவே அறுவைக்காட்டு குப்பை திட்டத்துக்கு அந்த குப்பைகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டது. இந்த அவசர கால சட்டம் நிலவுகின்ற இந்த காலப்பகுதியிலே மக்கள் போராட்டங்கள் வீதிக்கு கொண்டு வர முடியாது என்ற நிலைமையை அறிந்து கொண்டு மேல் மாகாண அபிவிருத்தி மற்றும் மெகா போலீஸ் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அவர்கள் இப்படியான ஒரு வன்மமான செயலை செய்து வருகின்றார். வெள்ளவத்தியிலிருந்து கல்கிசை வரையான கடற்பரப்பை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த கடற்பரப்பில் கருப்பு நிற எண்ணெய் படிந்துள்ளமையினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தையிலிருந்து கல்கிசை வரையான கடற்பரப்பில் நேற்றிரவு முதல் எண்ணெய் படலம் கரையொதுங்க ஆரம்பித்தது. இந்த எண்ணெய் படலம் அகற்றப்படும் வரை அந்த கடற்பரப்பை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. நேற்றிரவு அல்லது அதனை அண்மித்த நேரத்தில் பயணித்த கப்பலின் தாங்கி சுத்திகரிக்கப்பட்டமை அல்லது அந்த கப்பலில் இருந்து எண்ணெய் வெளியேறியமை அல்லது ரகசியமான முறையில் எண்ணெய் கடலில் கலக்கப்பட்டமை ஆகிய மூன்றில் ஒரு காரணத்தினாலேயே இவ்வாறு இடம்பெற்றிருக்கலாம் என கருதுகின்றோம். முதலில் சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை எண்ணெய் மாதிரியை பெற்றுள்ளது. சட்ட நடவடிக்கை எடுப்பதனூடாக 4 மில்லியனில் 14 மில்லியன் வரை தண்டப்பணம் அறவிட முடியும். அந்த கப்பலுக்கு அல்லது கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளரிடம் அந்த தண்டப்பணத்தை அறவிட முடியும். இதனை தவிர கடல் பாதுகாப்பு பிரிவு, கடற்படை மற்றும் இடர் முகாமைத்துவ நிலையமும் சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபையும் இணைந்து இன்று அல்லது நாளைக்குள் மிக விரைவில் எண்ணெய் தன்மையை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். நாற்பத்தெட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் வாழ்ந்த மக்கள் அரிசியை நுகர்வுப் பொருளாக பயன்படுத்தியுள்ளமையை சில விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது பண்டைய மனிதர்கள் அரிசியை நுகர்வுக்காக பயன்படுத்தியுள்ளமைக்கான மிக பழமையான சாட்சியாகும்.
பாகியங்களையில் மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை தேடி தொல்பொருள் திணைக்களம், ஸ்ரீ ஜாவர்தனபுர களனி பல்கலைக்கழகங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை இணைத்துக் கொண்டு 10 வருடங்களுக்கு முன்னர் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. கலாநிதி ஷிரான் திரணியகல, கலாநிதி WH விஜயபால மற்றும் கலாநிதி நிமல் பெரேரா ஆகியோரின் தலைமையில் உள்நாட்டு வெளிநாட்டு விஞ்ஞானிகள் சிலர் இணைந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆய்வினை மேற்கொண்டனர். இந்த ஆய்வுகளை விரிவுரையாளர் ஒஷான் விதகே வழிநடத்தினார். இலங்கையில் 45,000 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் வாழ்ந்துள்ளதாகவும், இவர்கள் நெருப்பை பயன்படுத்தி மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டுள்ளதாகவும் இந்த ஆய்வின் போது தெரிய வந்துள்ளது. மனித எலும்புகளின் பாகங்கள், அவர்கள் பயன்படுத்திய கருவிகள் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பல பொருட்களும் இதில் உள்ளடங்குகின்றன. மரக்கறி வகைகளையும் பண்டைய மக்கள் உணவுக்காக பயன்படுத்தியுள்ளதாகவும், நுகர்வு பொருளாக அரிசியை பயன்படுத்தியுள்ளதாகவும் ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பில் மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொறுப்பு களனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் வெளிவாரி பட்டப்படிப்பு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி DR பிரேமதிலகவிற்கு வழங்கப்பட்டது. அந்த ஆய்வின் இறுதி முடிவாக நாட்டின் விவசாயம் மற்றும் மனித குடியேற்றம் என்பன தொடர்பிலான இந்த அத்தியாயம் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையின் முதலாவது மனித எலும்புக்கூடு இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் 23-25 வயதிற்கும் இடைப்பட்ட பெண் ஒருவரின் எலும்புக்கூடே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது. பாகியங்களை மனிதர்கள் மற்றும் நவீன மனிதர்கள் உடல் ரீதியாக ஒத்திருப்பதாக இந்த ஆய்வுகளில் பங்கேற்ற கலாநிதி மிஷல் லாங்லி பிரிஸ்பேன் டைம்ஸ் என்ற ஆஸ்திரேலியாவின் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். 45,000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இலங்கையின் ஆரம்பகால மனித உயிரினங்கள் வியக்கத்தக்கவை என மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞானியான கலாநிதி மிஷல் லாங்லி குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் காடுகளில் சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதற்கு விலங்குகளின் பற்களால் நுட்பமான ஆயுதங்களை வடிவமைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பன்றித்தரிப்பு கூட்டுறவு சங்கத்தினால் அமைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் ஆலை நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நிதியமைச்சர் மங்கள சமரவீர தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதுடன் இதற்காக 17 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த அப்பாவி மக்கள் பாரிய கடன் சுமைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு விசேட நிதியம் ஒன்றை உருவாக்கி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு கிராமிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்துரையாடி வருகின்றோம். வடபகுதி மக்களின் கடன் சுமையை குறைப்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் வெற்றிகரமாக முன்னெடுத்து வடக்கை மீண்டும் கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. 2019 வரவு செலவு திட்டத்திலும் அதற்கான நிவாரணங்களை நாம் வழங்கியுள்ளோம். லிந்துளை மெராயா தோட்டத்தில் 20 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. டிக்கோயா மாணிக்கவத்தை தோட்டத்திற்கான வீதியின் நிர்மாண பணிகளையும் அமைச்சர் இன்று ஆரம்பித்து வைத்தார். என்னைய பொறுத்தவரை என் புள்ள வராது அரசியலுக்கு. எனக்கு பொறுப்பு தான் செய்வாங்க, நீங்க சொல்லிட்டு வர, என் மகன் வரமாட்டான். ஆனா சில பேர் அப்படி இல்லையே, நாங்க தாத்தா எங்க தாத்தா விட்டு இதுல இருந்தோம்னா என் பேரை வரணும், கொள்ளு பேரை வரணும், நாங்க தான் ஆளணும், நம்ம பிள்ளைய வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் ஜீட்ட கொடுப்பேன், நான் வந்து வெளியில கொண்டு வர மாட்டேன். அதனால நீங்க புரிஞ்சுக்கோள, நீங்க யாரு உண்மையா வேலை செய்யறா, யாரு போய் சொல்றாப்ப. பதுளை மாவட்டத்தில் இயற்கை அனர்த்த அபாயம் உள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்கான பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. பதுளை மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பயனாளிகளுக்கு இதன்போது பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பண்டாரவளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, ரவீந்திர சமரவீர, ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாங்கள் புலனாய்வு பிரிவினரை கைது செய்யவில்லை, சந்தேகத்தின் பேரில் கைது செய்தோம். CIDயினரே அதனை செய்துள்ளனர், அதனை நாங்கள் செய்யவில்லை. CIDக்கு சுதந்திரம் வழங்கியுள்ளோம். சட்டமாதிபர் திணைக்களம் அதனை நடைமுறைப்படுத்துகின்றது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை, பிரகீத் எக்னலிகூட காணாமற் போனமை, உபாலி தென்னகோன் மற்றும் கீத் நோயார் ஆகியோர் மீது தாக்குதல் மேற்கொண்டமை, ஊடகவியலாளர்களை தாக்கியமை, ரத்துபஸ் வளவில் தண்ணீர் கேட்டு பேரணி சென்றவர்களை கொலை செய்தமை, அப்பாவி 11 மாணவர்களை கொட்டாஞ்சேனி பகுதியில் கடத்தி சென்று கப்பம் கேட்டு கொலை செய்தமை போன்ற விடயங்களுக்காகவே அவர்களை கைது செய்தோம். வேறு எந்த ஒரு விடயத்திற்காகவும் அல்ல. 7 பேர் மாத்திரமே உள்ளனர். புலனாய்வு பிரிவில் எவ்வித தவறும் இல்லை.
இதேபோலை 2018 ஆண்டு மண் சரிவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் நேற்று நடைபெற்றது. இந்த மண் சரிவினால் 68 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர். 68 வீடு மூணு பகுதியா வருது. இந்த 68 வீடு அழகா அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம தொழிலாளியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தோட்டத்தில் இருக்கணும்னா நம்ம தொழிலாளியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தோட்டத்தில் இருக்கணும்னா நம்ம லயத்துல இருக்கணும் அவசியம் இல்ல. இதே எங்க பூர்வீகம் அமைச்சர் அங்கீகாரம் கொடுத்திருக்கு, ஒப்பனை கொடுக்க சொல்லி. நீங்க வீடு கட்டி முடியும் போது, வீடு கட்டி முடி திறப்பு வரும்போது உங்களுடைய வீட்டுக்குரிய உறுதி பத்திரம் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும். கிளிநொச்சி பச்சோளிப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்கள் பாரிய குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளனர். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சில கிராம மக்கள் குடிப்பதற்கு நீரை பெற்றுக்கொள்ள பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கிளிநொச்சி கிளாலி பகுதியில் சுமார் 360 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் இவர்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் அனைத்து கிணறுகளும் வற்றியுள்ளதுடன் நீரின் நிறம் செம்மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. குடிநீர் சரியான பிரச்சனை. தண்ணி எல்லாம் செம்மஞ்சள் கலர்ல இருக்குது. பிரதேசங்களுக்கு தண்ணி கொண்டு தருறாங்க, அது போடிய அளவு இல்லை. சிறுவர் தொடக்கம் இந்த முதியோர்கள் வரையும் அதைத்தான் குடிச்சு வாழ்றாங்க. இதனால பல நோய்களை சிரமத்துக்கு உள்ளாகிறோம். பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கச்சார்வழி கிராமத்தில் உள்ள 25 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களும் பாரிய குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த கிராம மக்கள் தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக காணப்படும் ஒரே ஒரு பொது கிணறும் தற்போது நிறம் மாறி வருவதாக மக்கள் கூறுகின்றனர். குடிப்பதற்கு ஒரு பொது கிணறு மட்டும்தான் இருக்கு. எல்லாருடைய வீட்டு கிணறும் மஞ்சள் ஆகிவிட்டது. பிரதேசமே எல்லாருக்கும் அறிவித்தாங்களா? நான் இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் நாளாந்த குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக செம்மஞ்சள் நிறமாக மாறியுள்ள நீரையே இந்த மக்கள் பயன்படுத்த வேண்டிய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். எனவே தமது பிரச்சினைக்கான தீர்வை விரைவில் பெற்றுத்தருமாறு பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். அருகம்பை கடற்கரை மற்றும் அதனை அண்மித்த வனப்பகுதியில் உள்ள காணியில் சிலர் நிர்மாணப் பணிகளை முன்னெடுத்த போது பிரதேசவாசிகளினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தெற்காசியாவின் அழகு நிறைந்த பகுதியாக அருகம்பே கடற்கரை காணப்படுவதுடன் நீர் சரக்கல் போட்டிக்கு மிகவும் பிரசித்தமான கடற்கரையாகவும் இது விளங்குகின்றது. இதேவேளை குறித்த கடற்கரையை அண்மித்த பகுதியில் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நிலப்பகுதியை கையகப்படுத்துவதற்கு சிலர் முயற்சித்திருந்தனர். எனினும் பிரதேச மக்களின் எதிர்ப்பினால் அவை கைவிடப்பட்டன. இதேவேளை நேற்று போலீஸ் அதிகாரிகளுடன் வருகை தந்த சிலர் குறித்த பகுதிகளில் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்த போது பிரதேச மக்களினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அனைவருக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனை. 4 தலைமுறையாக இந்த கிராமத்தில் உள்ளோம். மண்மலை காணப்படுவதனால் யாரும் இதுவரை இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டதில்லை. இதன் பின்னணியில் உள்ள அதிகாரிகள் யார்? மண்மலை காரணமாகவே சுனாமி தாக்கத்திலிருந்து காப்பாற்றப்பட்டோம். குறித்த நிர்மாண பணிகளை முன்னெடுத்தவர்கள் தங்களிடம் நீதிமன்ற உத்தரவு உள்ளதாக தெரிவித்த போதிலும் அவ்வாறானதொரு நீதிமன்ற உத்தரவு தமக்கு கிடைக்கவில்லை என வனவள திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்குரிய அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன. உமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை காலை 6:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.